அனைவருக்கும் வணக்கம். சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட்லேருந்து இன்னைக்கு நாங்கள் பொருளாதார எக்கனாமிக்ஸில் பசுமை புரட்சி என்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். பசுமை புரட்சி அப்படின்னா என்ன முதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பசுமை புரட்சின்றது ஒன்றும் கிடையாது, இருக்கக்கூடிய உணவு தானியத்தோட அளவு அதிகப்படுத்தணும், இன்க்ரீஸ் த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். அது எப்படிலாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற முறையும், அது எப்படி எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற முறையும் தெரிஞ்சுக்கணும். பசுமை புரட்சி கொண்டு வருவதற்கு முன்பு என்ன பண்ணாங்க இந்தியாவில் தெரியும், அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். முதல்ல இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1960 to 61 ஒரு திட்டமும், 1964 to 65 இன்னொரு திட்டமும் கொண்டு வந்து இந்த ரெண்டு திட்டங்களும் இந்தியாவில் வெற்றி பெறுஞ்சிருக்கோம். வெற்றி அடைஞ்சதுனால அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், பசுமை புரட்சி அப்படின்றத 1966 to 67 கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல திட்டத்தை 7 districts கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 7 districts வெற்றி அடைஞ்சிருக்கும். என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு கடன் உதவியா இருக்கணும். அவங்க பார்க்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் டூல்ஸ், உரம், ஃபர்டிலிட்டி, பெஸ்டிசைட்ஸ், இதுக்கெல்லாத்துக்கும் நம்ம என்ன கொடுக்கணும், கடனுதவியை அளிக்கணும் அப்படின்னு முதல் முதல் 60 to 61 திட்டத்தை ஈடுபடுத்தியிருப்பார்கள். அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் 64 to 65 பரப்பியிருப்பாங்க. அந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 66 to 67 பசுமை புரட்சின்னு ஒன்ன அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் ஃபர்டிலிட்டி, உரங்கள் எல்லாம் இயற்கை கிடையாது, செயற்கை முறையில் முக்கியமான தெரிஞ்சுக்கக்கூடியது கொண்டு வந்தவர் யார், கொண்டு வந்தவர் அறிமுகம் செய்தது MS சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன். இது MS சுவாமிநாதன் கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது, அதுக்கு முன்னாடியே வேர்ல்டு லெவல்ல நார்மல் ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சின்ற வார்த்தையை ஒருவர் உருவாக்கி இருப்பார். மூணு விஷயம் தெரியும், முதல்ல வார்த்தையை உருவாக்கியவர் காயின் பண்ணவர் யார், வார்த்தையை உருவாக்கியவர் யார், மற்றும் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு லெவல கொண்டு வந்தவர் யார், இந்திய லெவல் அறிமுகம் செய்தது யார். மூணு விஷயம் நமக்கு தெரியும், முதல்ல இந்த பசுமை புரட்சின்ற வார்த்தையை உருவாக்கியவர் வில்லியம் வெட் என்பவர் உருவாக்கி இருப்பார். அடுத்து வேர்ல்டு லெவல் இந்த பசுமை புரட்சி அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மன். இதுல நிறைய கேள்விகள் யாரை பத்தி கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, MS சுவாமிநாதனை பத்தி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, நார்மன் மேக்ஸ்வெல் கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் உருவாக்கியவர் காயின் பண்ணது யார் அந்த வார்த்தையை அப்படின்னு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்தியாவில் எழுதுவோம், இந்தியாவில் ரெண்டு பேர் MS சுவாமிநாதன், MS சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன் இருவரும் செஞ்சிருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், டிஎன்பிசி அடுத்து என்ன கேட்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த பசுமை குறிச்சு உருவாகும் போது இந்த காலகட்டத்தில் இருந்த மினிஸ்டர் யாரு, அல்லது இந்த காலகட்டத்தில் இருந்த பிரசிடென்ட் யாரு, அறிமுகம் செய்தது யாரு, இன்னொரு டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த திட்டம் 7 districts கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த 7 districts என்னென்ன அப்படின்னு தமிழ்நாடு ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக் இருக்கு, நீங்க என்னன்றதை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பசுமை புரட்சி என்ன பயிரான உற்பத்தி பண்ணிக்கலாம், எப்படி வேணும் உற்பத்தி பண்ணிக்கலாம், ஐ மீன் கெமிக்கல் ஃபர்டிலைசர் எப்படி வேணும் பயன்படுத்தி உரப்படுத்திக்கலாம், ஆனா நீங்க என்ன பண்ணலாம், பயிர் உற்பத்தி பண்ணலாம். இப்போ சூரியன் ஒளி கூட ஒரு உதவிக்கு தேவை கிடையாது. முக்கியமான விஷயம் கிரீன் ரெவல்யூஷன்ல கேள்வி முக்கியமான விஷயம் இந்த முறையை எப்போ கொண்டு வந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம், கெமிக்கல் ஃபர்டிலிட்டின்னு பயன்படுத்திக்கிறோம், அந்த வார்த்தையை என்ன பண்ணுங்க மென்ஷன் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா என்ன பயிர் அதிகமாக வந்தது, முக்கியமான பயிர் வீட்டு
and rice. Wheat and rice. கோதுமைக்கு அரிசியில அதிகமான உற்பத்தியா வந்தது. முக்கியமா அதிகமா எந்த இடத்துல வந்தது? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பஞ்சாப் மற்றும் ஹரியானா பகுதியில வந்தது. இந்த கிரீன் ரெவல்யூஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணது எம்எஸ் சுவாமிநாதன். அதே எம்எஸ் சுவாமிநாதன் இன்னொரு கட்டத்துல என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, எவர் கிரீன் ரெவல்யூஷன், எவர் கிரீன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எவர் கிரீன், பசுமையான புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சியை கொண்டு வர்றாரு. எவர்கிரீன் புரட்சிய எம் எஸ் சுவாமிநாதன் கொண்டு வராரு. எந்த ஆண்டு கொண்டு வராருனா 2013 ஆண்டு. 2013 ஆண்டு. அப்படி இந்த புரட்சியில அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க இதுவரைக்கும் லேப்ல பண்ணிட்டு இருப்பீங்க, அதை நீங்க என்ன பண்ணுங்க, விவசாயம் பூமிக்கு கொண்டு வந்து பண்ணுங்க. முதல் விஷயம் தான். முதல் விஷயம் என்னன்னா, லேப்ல இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை என்ன பண்ணுங்க, ஒரு விவசாய பூமிக்கு கொண்டு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. இரண்டாவது விஷயம் என்ன சொல்லிருவாருன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு சூட்டபிள் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி லோன் வழங்கணும். விவசாயிகளுக்கு சூட்டபிள் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், லோன் உதவியா வழங்கணும், கடன் உதவியா அளிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மண்ணின் வளத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. மண்ணோட வளம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. இந்த மூணு விஷயத்த எம் எஸ் சுவாமிநாதன் 2013 சொல்லியிருப்பாரு. வரதையும் ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கு அடுத்து இரண்டாவது பசுமை புரட்சி அப்படின்ற ஒண்ண மன்மோகன் சிங் அறிவிச்சிருக்கோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. 2006 ஆம் ஆண்டு 93rd ஒரு சயின்டிபிக் கான்பரன்ஸ் நடைபெறும். அந்த மாநாட்டில் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் தான் அறிவிப்பார் இரண்டாவது பசுமை புரட்சி அப்படின்னு வந்து அறிமுகம் செய்வார். 93rd சயின்டிபிக் கான்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2006 ஆம் ஆண்டு 2rd பசுமை புரட்சி அப்படின்னு மன்மோகன் சிங் அழைக்கிறாரு. அதில் என்ன சார் முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு தானியங்களோட உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டும். உணவு தானியம் ஃபுட் கிரீன்ஸ் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். எவ்வளவு படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, 400 மில்லியன் டன்ஸ் ஃபுட் கிரீன்ஸ் உற்பத்தி நம்ம என்ன பண்ணியாகணும், அதிகப்படுத்தணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்லியிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், வறண்ட பகுதியில வறண்ட பகுதியை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வறண்ட பகுதியில நம்ம என்ன பண்ணியாகணும், வலி உற்பத்தி பண்ற அளவுக்கு அந்த இடத்த செழிப்பா கொண்டு வரணும். முக்கியமா இந்த யார் எந்த விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருப்பாருன்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ், ஐ மீன் இருக்கத்தக்கக்கூடிய ஃபார்மர் இருக்காங்க தெரியுமா, வரக்கூடிய விளைச்சல் அவங்க மட்டுமே அனுபவிச்சு மிஞ்சி மீறினா மார்க்கெட் கொடுப்போம், அந்த மாதிரி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிச்சாரு. 93rd செகண்டரி கான்பரன்ஸ்ல 2006 ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் கொண்டு வந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கோன்னா, பயிர் உற்பத்தியை 2 மடங்கு ஆக்க வேண்டும். பயிர் உற்பத்தியை 2 மடங்கு ஆக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை கரெக்டா இருக்கும். பயிர் உற்பத்தியை 2 முறை ஆக்க வேண்டும். அடுத்த ஆண்டுக்கு நம்ம என்ன பண்ணாத 2 மடங்கு உற்பத்திய செயல்படுத்தணும். ஒரு விவசாயிகளுக்கு முக்கியமா ஏன் அதிகமா லோன் உதவி அளிக்கிறாங்களோ, கடன் உதவியோ ஏன் கொடுத்துட்டே இருக்காங்க, அரசாங்கம் எது கொடுத்துட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உணவு தானியங்களை கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க, 5ஆண்டு திட்டத்துல முதல் 5ஆண்டு திட்டத்துல விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருப்பாங்க. ஏன்னா முதல்ல என்ன பண்ணி ஆகணும், மக்களோட வயிற்று, மக்களோட வயிறு, மக்களோட வயிறு என்ன பண்ணியிருக்கணும், விவசாயிகளுக்கு அதிகமான உற்பத்தி பண்ற அளவுக்கு கடன் உதவிகள் பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தாதான் விவசாயம் அதிகமான உற்பத்தி பண்ணுவோம். உற்பத்தி பணம் மட்டும் என்ன பண்ண முடியும், முதல்ல மக்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய பசியை தீர்க்க முடியும். அதனாலதான் முதல் 5ஆண்டு திட்டம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. எல்லா குஷி பேப்பர்லயும் கண்டிப்பா விவசாயிகளை பத்தி ஒரு கேள்வி இருக்கும். கடைசியா நடந்த குஷி பேப்பர்ல கூட கேள்வி இருக்கு, டிஎன்பிசியில கிரீன் ரெவல்யூஷன் வார்த்தையில இது வரைக்கும் டிஎன்பிசி மேக்சிமம் கேட்ட கேள்வி, அதோட தந்தையார், இந்த கிரீன் ரெவல்யூஷன் தந்தையார்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ்காணவற்று எந்த கூற்று தவறு, எந்த கூற்று தவறு, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த கூற்று தவறு, இது வரைக்கும் டிஎன்பிசி இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப டீப்பா கேட்கல, ஒரே ஒரு முறை டீப்பா கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய நார்மல் அவர் என்ன கருத்தை சொன்னாரு கீழ்காணா ஒற்று குரூப் ஒன்று, ஒரே ஒரு முறை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் கேள்விங்கிற அதோட டீப்பா கேட்கல. ஆனா கண்டிப்பாக விவசாயத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கணும்,
பசுமை புரட்சியிலிருந்து ஒரு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பா கேட்கணும். அதையோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐந்தாண்டு திட்டத்தில் மூணாவது ஐந்தாண்டு திட்டம் முடிந்து திட்ட விடுமுறை விட்டுருப்பாங்க, பிளான் ஆல்ரெடி அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. 1966-69 திட்ட விடுமுறை விட்டுருப்பாங்க, பிளான் ஆல்ரெடி அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இப்படியும் கேள்வி கேள்விகள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி. ஓகே, இந்த கிரீன் ரெவல்யூஷன் இருக்கிற டாபிக்ல முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இந்த கிரீன் ரெவல்யூஷன் டாபிக் படிச்சுட்டு புத்தகமும் படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.